அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் முதலமைச்சரே வேந்தராகும் நாள் விரைவில் வரும் என முக ஸ்டாலின் நம்பிக்கை. இசை பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என முடிவு செய்த ஜெயலலிதாவுக்கும் பாராட்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு வரை நீடித்த மிதமான மழை. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். தமிழ்நாட்டில் நாளை 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தென்காசி நெல்லை குமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. நவம்பர் இறுதியில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னையை நோக்கி நகரும் என்றும் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். அதிமுக பூத் கமிட்டி பணிகளை டிசம்பர் 3 தேதிக்குள் முடிக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த குற்ற விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த விவகாரம். செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்து புறப்பட்டுச் சென்ற சி விஜயபாஸ்கர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி 2700 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிரிவல பாதையில் சிற்றுந்துகள் இயக்கவும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை நடவடிக்கை. காவிரி நீரை திறக்க ஒசூரில் இருந்து கர்நாடகா நோக்கி விவசாயிகள் பேரணி. காலி பானைகளுடன் சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் வேளாண் பணிகள் விறுவிறுப்பு. வயலில் தேங்கிய மழைநீர் வடிந்ததால் பூச்சி மருந்து தெளிக்கும் பணி தீவிரம். பாலின் கொழுப்பின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது என்ற அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மறுப்பு. வெளி மாநில நிறுவனங்களிடம் இருந்து பெறப்படும் ஆதாயத்திற்காக குற்றம் சுமத்துவதாக மனோ தங்கராஜ் விளக்கம். பாஜக மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் அசோக்குமார் பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். அண்ணாமலையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விலகியதாக தகவல். கலைஞர் 100 ஒட்டி தருமபுரி மாவட்டம் அரூரில் சிறப்பு பட்டா மாறுதல் முகாம். பட்டா பெயர் மாற்றம் திருத்தம் செய்ய அலைமோதிய மக்கள் கூட்டம். ஈரோடு பெருந்துறை சிப்காட்டில் 40 கோடி ரூபாய் செலவில் புதிய பொது சுத்திகரிப்பு நிலையம். 6 பணிகள் நிறைவடையும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான சிபிசிஐடி விசாரணை தீவிரம். செல்போன் உரையாடல்களை கைப்பற்றி உண்மையை அறிய திட்டம். தென்காசி சாலையில் அதிவேகமாக சீறிப்பாய்ந்த கேடிஎம் வகை பைக்குகள் பறிமுதல். விளம்பரத்திற்காக ஏற்பாடு செய்த டீலரை பிடித்து போலீசார் விசாரணை. மதுரையில் குரு பூஜை விழாவின் போது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி போலீசார் விழிப்புணர்வு.
போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்குமாறு ட்ரோன் காட்சியை வெளியிட்டு அறிவுரை. நீர்வரத்து அதிகரிப்பால் கடல் போல காட்சியளிக்கும் நீராணம் ஏரி தொடர் மழை காரணமாக நீர்மட்டம் 14 அடியாக உயர்வு. தெலங்கானாவில் பாஜகவில் இருந்து விலகிய சென்னூர் காங்கிரஸ் வேட்பாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு எதிராக போராட்டம். உத்தரகாண்ட் சுரங்கத்தில் சிக்கிய 41 பேரும் 2 நாட்களுக்குள் பத்திரமாக மீட்க தீவிரம். தொழிலாளர்கள் உடனான தகவல் தொடர்பு உறுதி செய்யப்பட்டதால் மீட்பு குழு நம்பிக்கை. ராமாயணம் மகாபாரதத்தை சமூக அறிவியல் பாடத்தில் சேர்க்க வேண்டும். NCERT அமைத்த உயர்மட்ட குழு பரிந்துரை. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் முதலமைச்சரே வேந்தராகும் நாள் விரைவில் வரும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இசை பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என முடிவு செய்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பல்கலைக்கழக வேந்தரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது முதுபெரும் பின்னணி பாடகி பி சுசிலா மற்றும் இசை மேதை PM சுந்தரம் ஆகியோருக்கும் முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், நீ இல்லாத உலகில் நிம்மதி இல்லை என்று பி சுசிலா பாடிய பாடலை தனக்கு பிடித்தமான பாடல் என பாடி அரங்கில் இருந்தவர்களை மகிழ்வித்தார். முதலமைச்சர் வேந்தராக இருக்கும் ஒரே பல்கலைக்கழகம் இது என்று குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த இசை பல்கலைக்கழகத்திற்கான அரசு மானியம் 3 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். ஆராய்ச்சி மையம் நூலகம் அமைக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இங்கே நான் வெளியிட விரும்புகிறேன், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கான அரசு மானியம் 3 கோடி ரூபாயாக உயர்த்தி அடுத்த நிதியாண்டிலிருந்து வழங்கப்படும். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மையம் நூலகம் மற்றும் கற்றல் மேலாண்மை அமைப்பு முறை அமைக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவை பாராட்டி பேசிய ஸ்டாலின், முதலமைச்சர் வேந்தராக இருந்தால்தான் பல்கலைக்கழகம் நன்றாக இருக்கும் என்பதை அவர் முன்னரே உணர்ந்திருந்ததாக குறிப்பிட்டார். மற்றவர்கள் பல்கலைக்கழக வேந்தராக இருந்தால் நோக்கம் சிதைந்துவிடும் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். இப்படி முதலமைச்சர்களே வேந்தர்களாக இருந்தால்தான் பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக வளர முடியும், வளரும். மற்றவங்க கையில் இருந்தா அதோட நோக்கமே சிதைஞ்சு போயிடணும்னு நினைச்சுதான் 2013ஆம் ஆண்டே இந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் முதலமைச்சர் தான்னு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக அவரை மனதார நாம் பாராட்டலாம். முன்னதாக பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பதற்கான சட்ட முன்வடிவுகள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு உள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய ஸ்டாலின், இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரித்து வரும் வழக்கில் நல்ல செய்தியை எதிர்நோக்கி இருப்பதாக கூறினார். கல்வியை ஒன்றிய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலில் மாற்றினால்தான் அனைவருக்கும்
கல்வி எல்லோருக்கும் உயர்கல்வி என்ற இலக்கை எட்ட முடியும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நாளை 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு, மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. நாளை தேனி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை டிஜிபி அலுவலகம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வரும் நாட்களில் கடலோர மாவட்டங்களை தவிர உள் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதியில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அது புயலாக மாறி தமிழகத்தை நோக்கி வரலாம் என்றும் அவர் கணித்துள்ளார். ஸோ வருகின்ற நாட்களில் இந்த மேலடுக்கு சுழற்சி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலடுக்கு சுழற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வட தமிழகத்துக்கு அருகே இருக்கிறனால இப்போ நமக்கு இந்த சென்னையாக இருக்கட்டும், இல்லை செங்கல்பட்டா இருக்கட்டும், இல்லை திருவள்ளூர் ஆகட்டும், இந்த மாவட்டங்களுக்கு நம்ம நல்ல மழை கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். வருகின்ற நாட்களில் இந்த மேலடுக்கு சுழற்சியானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவிழந்து அதே நேரத்தில் அப்படியே நமக்கு வந்து நமக்கு 22-23 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரபிக்கடலில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ உள் மாவட்டங்கள், ஸோ இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை, நம்ம கரூர், அதே மாதிரி நாமக்கல், சேலம், விருதுநகர், இங்கெல்லாம் கூட வருகின்ற நாட்களில் இன்றைக்கும் சரி நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சராசரியாக அக்டோபர் 1 டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா 450 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு 255 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்குது. இதை வந்து நம்ம டிசம்பர் 31 வருகின்ற நாட்களில் நல்ல மழை இருக்கிறனால ப்ளஸ் டிசம்பர் 1 வரைக்குமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம போகிற வருகின்ற நாட்களில் இந்த நம்ம சொன்ன மாதிரியே முதல் வாரத்தில் பாசிட்டிவாகவும் போய்விடும். ப்ளஸ் நம்ம முடியும் போது அந்த சராசரி ஒட்டி முன்ன பின்ன வந்து முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு காற்றழுத்த பகுதியே நமக்கு போதும், இந்த மழையானது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸஸாக போகுமா இல்லையாண்டு ஒரு காற்றழுத்த பகுதி ஒரு 3-4 நம்ம தமிழகத்துக்கு அருகே வந்து நின்று போயிருந்தீங்கன்னா எல்லா மாவட்டமும் நல்லா பண்ண பெஞ்சாலே நம்ம வந்து அந்த சராசரியை ஒட்டி விடும். இதே நேரத்தில் எந்த இடத்துல வந்து ஒரு புயல் வந்து அதாவது நமக்கு அந்த கடைசி வாரத்தில் நவம்பர் கடைசி சில நாட்கள் டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு காற்றழுத்த பகுதி வந்து கொஞ்சம் நல்லா டெவலப்டாகி உள்ள வரத பார்க்குறோம், அது புயலாக மாறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வீக்கெண்ட் ஸ்டேட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புயல் ஆயிடுச்சுன்னா அது மேல் நோக்கி சென்று விடும். கொஞ்சம் வலுவிழந்த புயலாக இல்லை டிப்ரெஷனாக இருந்தால் அது தமிழகத்தை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் பூத் கமிட்டி பணிகளை டிசம்பர் 3 முடிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களும் பங்கேற்றனர். புதிதாக பூத் கமிட்டி, இளைஞர் பாசறை, இளம் பெண் பாசறை, மகளிர் அமைப்புகள் ஏற்படுத்தியது குறித்து விவர அறிக்கையுடன் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் 3 பூத் கமிட்டி பணிகளை முடிக்க வேண்டும் என்றும், மாவட்டங்களில் கட்சி பொறுப்புகளில் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், சிறுபான்மையினர் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு கட்சி சார்பில் குரல் கொடுக்கவும் அறிவுறுத்தினார். மேலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளில் சுணக்கம் இருக்கக்கூடாது என்றும், பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை சரிவர செய்யாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் வகையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்திய அவர், விரைவில் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் வர திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார், பாஜகவுடனான கூட்டணி முறிவு என்பது முடிந்துவிட்டது என்றும், அந்த முடிந்து போன கதை மீண்டும் தொடராது என்றும் தெரிவித்தார். ஸோ முடிந்து போன கதை, முடிந்த கதை தொடர்வதில்லை இல்லையா, அதுதானே முடிந்த கதை தொடர்வதில்லை. அதனால் எங்களுக்கு என்ன, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, ஆளும் மாநில அரசாக சரி, அது மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக மக்கள் முன் நாங்கள் எடுத்து சொல்வோம்.
இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி அளித்தது குறித்து சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர், கே சி வீரமணி ஆகியோர் பதிலளிக்க மறுத்து விலகிச் சென்றனர். வழக்குகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அதிமுக எதற்கும் அஞ்சாது எனவும் அதிமுக நிர்வாகிகள் கோகுல இந்திரா மற்றும் அன்வர் ராஜா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மானாமதுரை அருகே 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுடன் உள்ளதுதான் கொன்னகுளம் கிராமம். இங்கு பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமானோர் வசித்தாலும் இதுவரை எந்தவொரு அடிப்படை தேவைக்கும் அவர்கள் அரசு அலுவலகங்களை நாடாமல் உள்ளூர் அரசியல் தலைவர்களை வைத்தே தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். அடிதடி பிரச்சினை ஏற்பட்டால் கூட ஊர்கூட்டம் நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண்கின்றனர். அரசியலில் நாட்டமுள்ள கட்சி தொண்டர்கள் கூட அந்தந்த கட்சிகளின் போராட்டங்களில் பங்கேற்பதில்லையாம். இந்த வினோத மாற்றத்திற்கு கடந்த 1985 அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம்தான் காரணம் என்கின்றனர் கொன்னகுளம் கிராம மக்கள். கிராமத்தை ஒட்டிய சிப்காட் தொழிற்பேட்டையில் முகமது யாசின் என்பவர் சிமெண்ட் தொழிற்சாலை அமைத்ததுதான் ஒட்டுமொத்த கிராமத்தினரையும் இந்த முடிவை எடுக்க வைத்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். 30 ஆண்டுகள் முன்னாடி யாசின் பாய் கொலை வழக்கு சிமெண்ட் பேட்டை பிரச்சனை வந்துச்சு. அதில் வந்து 40 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 9 பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. அதில் எல்லாம் நீடிச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் கிராமத்தில் பேசி முடிச்சு எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம். கொன்னகுளம் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து எந்த விதமான உதவியும் கேட்டு எங்கேயுமே போனது கிடையாது. கலெக்டரேட்டோ யூனியனுக்கோ அது வேணும் இது வேணும்னு நாங்கள் எந்த குறையும் கேட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவுமே பண்ணது கிடையாது. எதுக்குமே போனது கிடையாது. அது பாருங்க கவர்மெண்ட்டில் என்னென்ன திட்டங்கள் வருதோ போதும் அது பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் வரையில பிரசிடண்டாக அவங்க இருக்கிறவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நாங்கள் எந்த குறையும் கேட்டு போனதில்லை. சிமெண்ட் சாலை விவகாரத்திற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடத்தப்பட்டு அறிக்கை ஒன்றும் கையெழுத்தாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 1985 தீபாவளி பண்டிகையின் போது யாசின் முகமது தனது மனைவியுடன் ஆலைக்கு வந்திருந்தார். ஆனால் அவர் ஆலையை திறக்க முற்படுவதாக நினைத்து உள்ளூர் இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அவரை தாக்கியிருக்கின்றனர். இதில் யாசின் முகமது தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வீடு வீடாக சோதனை நடத்திய போலீசார் ஆண்களை கைது செய்து அவர்களில் 40 பேர் மீது கொலை வழக்கு பதிந்திருந்தனர். விசாரணை முடிவில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கால் ஒட்டுமொத்த கிராமமே பெரும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறது. இதன் பின்னரே கிராமத்து பிரச்சனையை கிராமத்திற்குள்ளேயே தீர்த்துக் கொள்வது என முடிவு செய்து ஊர்க்கட்டுப்பாட்டு உத்தரவை மக்கள் பின்பற்ற தொடங்கியிருக்கின்றனர். 40 பேருக்கு கேஸ் போட்டிருந்தாங்க. 9 பேர் தண்டிச்சிருந்தாங்க. அதோட ஒரு குடும்பம் பிரச்சனை முடிச்சுக்கிட்டாச்சு. நாங்கள் அதோட எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரது இல்லை. நாங்கள் எதாக இருந்தாலும் இப்போ உள்ள பிரசிடண்ட் லோக்கல் பிரசிடண்ட் வருவாங்க, கவுன்சிலர் வருவாங்க, அவங்கள்ட்ட காரியத்தை சொல்லிக்கிறோம். அதை இருந்தாலும் அவங்க நல்லது செஞ்சாலும் எதை செஞ்சாலும் நாங்கள் உக்கிராமே ஒத்து போய்க்கிடுவோம். யார் நாங்கள் வெளிப்படையாக போய் கலெக்டர் பிடிச்சு கொடுக்குவோம், அங்கேயும் பிடிச்சு கொடுக்குவோம், இது பண்ணுவோம். நாங்கள் பண்ணிக்கிற மாட்டாங்க. கிராமம் பிரச்சனைக்கு காரணமாக இருந்த சிமெண்ட் தொழிற்சாலையை யாசின் உறவினர்கள் சுமார் 10 ஆண்டுகள் நடத்தி இருந்தாலும் பின்னர் விவசாயம் பாதிக்கப்படுவதை காரணம் காட்டி மூடப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அந்த கட்டடம் கருவேல மரக்காட்டின் நடுவே இடிந்து பள்ளிவாசல் அருகில் சம்பவத்துக்கு சாட்சியாக நிற்கிறது என்கின்றனர் கிராம மக்கள். உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள பிரம்மக்கால் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் மலையை குடைந்து சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. கடந்த 12ஆம் தேதி கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டபோது சுரங்கப்பாதையின் முகப்புக்கும் தொழிலாளர்கள் பணி செய்த பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதி திடீரென சரிந்து விழுந்தது. இவ்விபத்தில் 41 தொழிலாளர்கள் சுரங்கத்துக்குள் சிக்கியுள்ளனர். அவர்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் பிராணவாயு ஆகியவை 6 அங்குல குழாய் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. மீட்பு பணி தொடரும் நிலையில் அவர்களை என்டோஸ்கோபிக் ஃப்ளக்ஸி கேமரா மூலம் தொடர்பு கொள்ளும் முயற்சிக்கு வெற்றி கிடைத்துள்ளது. சுரங்கத்தினுள் சிக்கியுள்ள தொழிலாளர்களின் முதல் காணொலியை மீட்புக் குழுவினர் வெளியிட்டுள்ளனர். सभी को एक एक करके कैमरे पे दिखाओ और कैमरे पे पता चल जाना चाहिए हम आपको यहाँ से देख रहे हैं। वॉकी टॉकी पे बोलो, लगा के बात करें। क्या नाम है उसको? सभा सभा
குழாய் மூலம் அவர்களுக்கு வாக்கி டாக்கியை அனுப்பியுள்ள மீட்புத் துறையினர் தொழிலாளர்களுடன் பேசி வருகின்றனர். இதனிடையே சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் நலமுடன் இருப்பதை அறிந்து அவர்களது குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். लेकिन अब उम्मीद तो जगी है कि अब आप लोग हाँ, उम्मीद जगी है, आप लोग बोल रहे हैं तो उम्मीद जगी है, लेकिन फिर अभी बात करूंगी तो ठीक है सर जी। हम अच्छा 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 चलो नहीं तो ठीक है साढ़े तो अंजो मुकना वा ப்ரோகிரஸ் ठीक ही नोला लसार खोन की उना पाइप को आदर दा இதனிடையே மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் தாமி கூறியிருக்கிறார். தொழிலாளர்கள் அனைவரும் விரைவில் மீட்கப்படுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். நிச்சித ரூப் से सभी एजेंसियां और सभी जो इंजीनियर टेक्नीशियन विशेषज्ञ इस काम में लगे हैं उनकी मेहनत और परिश्रम से 6 इंच की जो पाइप है वो अंदर पहुंच गई है और उससे अब भोजन और सभी प्रकार की जो खाद्य सामग्री है उनके लिए पहुंच पाएगी। निश्चित रूप से ये हम सबको प्रोत्साहित करने वाली है और हम भगवान से प्रार्थना करते हैं कि जल्दी से जल्दी இதனிடையே சில்கியாரா சுரங்கப்பாதையின் மேற்புறத்தில் இருந்து துளையிடும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதில் ஆர்வி எண்ணல் ONGC உள்ளிட்ட 5 நிறுவனங்களின் வல்லுநர்கள் ஈடுபட்டு உள்ளனர். இதற்காக கனரக இயந்திரங்கள் சில்கியாரா சுரங்கப்பாதைக்கு கொண்டுவரப்பட்டு துளையிடும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன. எல்லை சாலைகள் அமைப்பு கழகமும் இந்திய இராணுவத்தின் கட்டுமான பிரிவினரும் மீட்பு பணியில் உதவி வருகின்றனர். இதனிடையே சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் 2 நாட்களுக்குள் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் இளைஞர்களிடையே திடீர் இறப்பு அபாயத்தை அதிகரிக்கவில்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் ஆரோக்கியமான இளைஞர்களிடையே திடீர் மரணங்கள் ஏற்படும் விழுக்காடு அதிகரித்தது. இதற்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்று நாடு முழுவதும் பரவலாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஆரோக்கியமான இளைஞர்களிடையே விவரிக்கப்படாத மரணங்களுக்கு பங்களிக்கும் காரணிகளை ICMR எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வு செய்தது. அக்டோபர் 1, 2021 மற்றும் மார்ச் 31, 2023 இடையில் விவரிக்கப்படாத காரணங்களால் திடீரென இறந்த 18 முதல் 45 வயதுடைய 729 ஆரோக்கியமான நபர்களின் அடிப்படை உடல்நல பிரச்சினைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. ஆய்வின் இறுதியில் கொரோனா தடுப்பூசி இளைஞர்களிடையே திடீர் இறப்பு அபாயத்தை அதிகரிக்கவில்லை என்றும் உண்மையில் திடீர் மரணம் ஏற்படும் அபாயத்தை தடுப்பூசி குறைத்துள்ளது என்பதும் புலனாக இருக்கிறது. இப்போ சடன் டெத்துன்னு நம்ம இதெல்லாம் மீடியா மூலமாக ஹைப் வருதோ, இதெல்லாம் வந்து இப்போ எல்லோர் கையிலும் வந்த செல்ஃபோன், எல்லோரும் தகவல் தொழில்நுட்ப அல்லது ப்ரெஸ் பர்சனாக மாறினதுனால வந்த ஒரு விளைவுன்னு நான் நம்புகிறேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று எப்பொழுதுமே இப்போ கிரிக்கெட்டில் பால் பட்டு இறந்தவங்க உண்டு, கிரிக்கெட் விளையாடும் போதே விளையாண்டவங்க இறந்தவங்க உண்டு, கபடி பிளே டீமில் இறந்துருப்பாங்க. பட் இதெல்லாம் வெளியில் வந்திருக்காது அந்த காலத்தில். இதெல்லாம் இப்போ வெளியில் வர்றது காரணம் ஒவ்வொரு மரணமும் பெரிதாக்கப்படுகிறது. இளம் வயதினரிடையே ஏற்பட்ட திடீர் இறப்புகள் பரம்பரை நோய், வாழ்க்கை முறை மாற்றம், கொரோனாவுக்கு பெற்ற சிகிச்சை, மது உள்ளிட்ட தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் ஆகியவை காரணமாகவே ஏற்பட்டு உள்ளதாக ICMR தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.